வணக்கம் சர்க்குருவே துணை. அண்ட சராசரங்களுக்கும் ஆதி குருவாக விளங்கக்கூடிய காகபுஜண்ட குரு பகவானுடைய வற்றாத தனிப்பெருங்கருணை உங்கள் அனைவருக்கும் கிடைப்பதாக. என் பெயர் பாஸ்கர மகரிஷி. நிறுவனர் ஸ்ரீ காகபுஜண்டர் குரு கோயில், சோதியம்பாக்கம் பாவூர், காஞ்சி புண்ணிய கஷேத்திரம். இந்த கோயில் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவாசி போகிற நெடுஞ்சாலையில் ஒரு 13 கிலோமீட்டரில் மாங்கால் கூட்டு ரோடுன்னு ஒரு ஜங்ஷன் இருக்குது. அதுலேருந்து கிழக்கால் ஒரு 3 கிலோமீட்டர் வந்தால் சோதியம்பாக்கம் பாவூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த காகபுஜண்டர் குரு கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுடைய வரலாறு என்னன்னு சொன்னால், ஆதியில் நவகிரக தேவர்கள் சிரஞ்சீவி பதம் வேண்டி உமா மகேஸ்வரனை நோக்கி தவம் செய்தார்கள். அப்பொழுது அந்த தவத்திற்கு இறங்கி சர்வேஸ்வரன் காட்சியளித்து, உங்களுக்கு சிரஞ்சீவித்தன்மை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது காகபுஜண்டரால் மட்டுமே முடியும், ஏன்னா அவர் தான் வந்து ஆதி அமிர்தம் வச்சிட்ருக்காரு. ஆக அப்படின்னாலே அவரை நோக்கி தவம் செய்யுங்கள்னு சொல்கிறாரு. எங்கே தவம் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, முக்திதரும் நகரியாகனும் முதலாம் காஞ்சி மாநகரம். அந்த காஞ்சி மாநகரனுடைய தட்சிண பாகத்தில் சேயாற்றின் வடகரையில் ஜோதி வனம்னு ஒரு வனம் இருக்குது, அந்த இடத்துல போய் தவம் பண்ணுங்கன்னு சொல்ல இந்த இடத்துக்கு வந்து தவம் பண்ணுறாங்க. அந்த தவத்துக்கு தவம் யார் யார் பண்ணுறாங்கன்னா, 27 நட்சத்திர குருமூர்த்திகள், 12 ராசி குருமூர்த்திகள், 16 திதி குருமூர்த்திகள், 27 யோக குருமூர்த்திகள், 11 கர்ண குருமூர்த்திகள், நவகிரக தேவர்கள் அனைவரும் இங்கே வந்து தவம் பண்ண 16 கரத்தோடு ஆதிகுரு காகபுஜண்டர் காட்சி கொடுக்குறாருங்க. கொடுத்து எல்லாருக்கும் அமிர்தம் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் சிரஞ்சீவி பதம் கொடுக்குறாரு, அமிர்த சஞ்சீவி சக்கர ரகசியங்களை உபதேசிக்கிறாரு, அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை உபதேசிக்கிறாரு, எல்லாருக்கும் சிரஞ்சீவி பதம் கொடுக்குறாரு, குருமூர்த்தி பட்டம் கொடுக்குறாரு. ஆக அப்படின்னால அந்த நேரத்தில் தேவாதி தேவர்கள் எல்லாம் இங்கே வந்தாங்க. சப்தரிஷிகள், மும்மூர்த்திகள், தேவேந்திரன், இந்திராணி எல்லாரும் இங்கே வந்து அனுகிரகம் பெற்றாங்க. காகபுஜண்டரத்தில் இந்த காட்சி ஒரு நாழிகை நேரம் தேவமானத்தினால ஒரு நாழிகை நேரம் கொடுத்துட்டு இங்கே ஒரு சின்ன கல்லில் தன்னுடைய கலையை பதிச்சுட்டு மீண்டும் அமிர்த லோகத்துக்கு போயிட்டார் காகபுஜண்டர். காகபுஜண்டர் யாருன்னா, அவர் உலகத்துக்கு ஆதி குரு, பல கோடி யுகங்களாய் பல கர்ப்ப காலங்களாய் சிரஞ்சீவாக இருக்கக்கூடிய குரு. இவருக்கு ஒரு தனி ஒரு அண்டமே இருக்குது, அமிர்த லோகம்னு ஒரு உலகம் இருக்குது. அது ஒவ்வொரு அண்டத்துலேயும் 21வது புவனம், ஒவ்வொரு அண்டதும் வந்து 21 புவனம் மொத்தம், கீழ் புவனம் 7, மத்திய புவனம் 7, மேல் புவனம் 7. இந்த 21வது புவனத்தில் தான் காகபுஜண்டர் அருளாட்சி பண்ணுறாரு. அங்கே அமிர்த கடல் இருக்கிறது, அமிர்த கங்கை பாய்கிறாள், அமிர்த கங்கை கரையில் கற்பக விருட்சம், அது மேலே அவர் அமர்ந்திருக்கிறாரு. அவர் உலகத்துக்கு ஆதிகுரு. ஒவ்வொரு உலகம் ஒவ்வொரு காலத்துலேயும் அந்த உலகம் அழிந்து மீண்டும் உற்பவம் நடக்கின்ற பொழுது, அதாவது ஊழிக் காலத்தில் உலகம் அழிந்து உற்பவம் ஆகின்ற பொழுது காலச்சக்கரம் இவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். இவர் தான் புதுசாக பிரம்மா விஷ்ணு எல்லாரையும் படைப்பார். சதாசிவன் மட்டும்தான் நித்தியமானவர், அவர் மட்டும்தான் உலகத்தில் எப்பவும் இருப்பார். மீதி 4 மூர்த்திகளை படைக்கக்கூடிய தொழிலை இவர் தான் செய்வார். மும்மூர்த்திகளுக்கும் இவர் தான் உபதேசம் பண்ணுவார். இப்படி பல கோடி யுகங்களாய் பல கற்ப காலங்களாய் சிரஞ்சீவியாய் சாகாவரம் பெற்றிருக்கக்கூடிய உலகத்தினுடைய மகாகுரு பரபிரம்ம ரிஷி காகபுஜண்டர் அவர் இங்கே திருக்கோயில் கொண்டு அமர்ந்திருக்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம். இந்த இடத்துல வந்து 27 நட்சத்திர குருமூர்த்திகள், 12 ராசி குருமூர்த்திகள், 16 திதி குருமூர்த்திகள், 27 யோக குருமூர்த்திகள்லாம் வர இருக்கிறாங்க. தேவேந்திரன், இந்திராணி, சப்தரிஷிகள்லாம் வர இருக்கிறாங்க, அமர இருக்கிறாங்க. இது வந்து ஒரு அற்புதமான திருத்தலம். இவரை தரிசனம் செய்தால் அனைத்து விதமான பாவங்களும் விலகும். உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களெல்லாம் சைவ நெறியை பின்பற்றி, ஜீவகாரண ஒழுக்கத்தை பின்பற்றி இந்த உலகத்திலே தர்மத்தோடும் சத்தியத்தோடும் வாழ்வதற்கு இவர் அருள் புரியக்கூடியவர். இவருடைய அருளாறு இந்த 12/6/2003 அன்று 20 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. சுவாமி எனக்கு கனவுல வந்து காட்சி கொடுத்து தான் இருக்கக்கூடிய ஜீவிதமாக இருக்கக்கூடிய இடத்த அடையாளம் காட்டின பிறகு இங்கே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணோம். இவருடைய அருளாணைப்படி இதுவரையிலும் 123 ஊரில் ஹரிச்சந்திரன் கோயில் கட்டியிருக்கிறோம். 1008 கோயில் ஹரிச்சந்திரன் கட்டணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்கோம். அது சுவாமி கனவுல வந்து காட்சி கொடுத்தாரு. உலகத்தில் சத்திய வித்துக்களை விதைச்சிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக இதுவரை 123 ஊரில் ஹரிச்சந்திரன் கோயில் கட்டியிருக்கோம். அது ஒரு திருப்பணி, ஹரிச்சந்திரன் திருப்பணி ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்குது. இது இல்லாமல் நீங்கள் வர வழியில் ஆரம்பத்து பக்கத்தில் சோதியம்பாக்கம்னு ஒரு ஊர், அதான் நான் பிறந்த ஊர். அங்கே வந்து ஒரு பெரிய சிவாலயம் கல்லாலேயே கட்டிகிட்ருக்கோம், கற்கோயிலாக கட்டிகிட்ருக்கோம். அது ஜோதிநாதர் ஜோதி ஆட்சி திருக்கோயில். இப்படி பலவிதமான தர்ம சேவைகளை, சத்திய சேவைகளை, சிவப்பணிகளை குருவருள் ஆசீர்வாதத்தின்படியாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் காகபுஜண்டர் ஜீவநாடி படித்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் எனக்கு பக்தர்கள் இருக்கிறார்கள்.
காகபுஜண்டர் ஜீவநாடியிலே மூன்று கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். அவர்களுடைய பிறப்பிய விவரங்கள் சொல்லி மூன்று கேள்வி கேட்டால் அதுக்கு உண்டான பதில் அதில் கிடைக்கும். அதுக்குண்டான குருகாணிக்கை 1100 ரூபாய் திருப்பணிக்காக பெறப்படுகிறது. இப்படி பலவிதமான தெய்வீக சேவைகளை செய்து கொண்டு இருக்கிறோம். முக்கியமாக சைவ நெறியை சிவ நெறியை உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய போதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நாங்கள் அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் சிவநெறியை போற்றுவது, சிவசிந்தனையை விதைப்பது தான் எங்களுடைய நோக்கம். நம்முடைய அறக்கட்டளை மூலமாக பலவிதமான தெய்வீக பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது முற்பதிவில் புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இவரை தரிசிக்க முடியும், மற்றவங்களாம் வந்து தரிசிக்கவே முடியாது இவரை. அதனால் யாருக்கு நல்வினை இருக்கிறதோ அவங்க வந்து காகபுஜண்டரை தரிசிக்க முடியும், அவரை பற்றி கேள்விப்பட முடியும். இது அற்புதமான ஒரு புண்ணிய க்ஷேத்திரம். அவருடைய திருமுகத்தை பார்த்த மாத்திரத்திலே பல பிறவிகள் செய்த பாவங்களெல்லாம் பறந்தோடும், சத்திய சிந்தனையாளர்களாக மாறுவார்கள், தர்ம சிந்தனை கொண்டவர்களாக மாறுவார்கள், அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அருளாசிகள் அருளன்புடன் ஸ்ரீ பாஸ்கர மகரிஷி. ஓம் நற்பவி நற்பவி நற்பவியே நம்ம உடம்புக. இது மட்டும் இல்லாமல் நம்ம பல பூஜைகள் பண்ணுறோம். காசியில் மாதத்துக்கு ஒரு முறை மோட்ச பூஜை பண்ணுறோம். நாளைக்கு நான் காசிக்கு போகிறேன். மாலை பட்சத்தில் ஒரு பெரிய பூஜை இருக்குது சத்திய ஹரிச்சந்திர காலத்தில். அது வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மாலை பட்சத்தில் மோட்சம் கொடுக்குறோம். அதாவது ஒரு கர்த்தாவினுடைய தாய் வழி 21 தலைமுறை, தந்தை வழி 21 தலைமுறையர் மோட்சம் பெறுவதற்குண்டான ஒரு அற்புதமான மோட்ச பூஜை. ஆதியிலே ஹரிச்சந்திரன் செய்த பூஜையை நான் செய்து கொண்டு வருகிறேன். இதன் மூலமாக உலக மக்களுக்கு நன்மை அளித்துக் கொண்டிருக்கிறோம். குருவருளாசிகள் அருளன்புடன் பாஸ்கர மகரிஷி. ஓம் நற்பவி நற்பவி நற்பவி.